வணக்கம் ஜிஎஸ்எம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு சஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்வி வாகனத்தோட விமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்வி செக்மெண்ட்டில் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கார் வாங்கணும், அது என்னென்ன கார்கள் அப்படின்ற குழப்பம் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனதில் இருந்து கொண்டே தான் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற காரை பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 11.3 lakhs ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய கியா சோனட்டோட HTK ஆப்ஷனல் மாடலோட டீட்டெயில் விமர்சனம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் வேரியன்ட் உங்களுக்கான வாகனத்தோட சேஃப்டி, அதை பிரதமர் பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். இங்கே ஹிண்டாய் மற்றும் கியாவோட கே சீரீஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த கியா சோனட் அப்படின்ற கார் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்குமே ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்னும் வந்து கிராஷ் டெஸ்ட்டும் செய்யப்படலை, அதே சமயம் ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பாதிப்பை கொடுக்கல, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு டீசெண்டாக இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல் ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜில் தான் இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1082 1233 kg வரைக்குமே இருக்குது. இந்த வாகனத்தோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியா நிறுவனம் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. பட் ரியல் டைம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஃபுல் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 3.7 சிபிள்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிடைக்குதுங்க. இந்த மாதிரி கொடிக்கம்பங்கள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது ரோட்டில் போய் வரப்போ ஏதாவது ஆப்போசிட்டில் வந்து யாராவது வராங்க, நீங்கள் ஏதாவது மோதிட்டீங்க அப்படின்னா இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பை பாதிச்சிடும். பார்த்துக்கோங்க, என்னென்ன சின்ன அட்வைஸ் ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கோங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி பார்த்ததுக்கப்புறம் வாகனத்தோட இதயத்தை பற்றி பேசுவோம். இங்கே இதயம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு 1.2 liter 4 cylinder நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. கப்பா அப்படின்ற மாதிரி ஹிண்டாய் நிறுவனம் கிளைம் பண்ணுவாங்க. i10 நியோஸில் ஆரம்பித்து உங்களுக்கு i20 எல்லாத்துலேயுமே இந்த இன்ஜின் வரும், காலகாலமாக இருக்குது, ஒரு பாரம்பரியமான இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். போனட் லெஃப்ட் பண்ணி பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாகனத்தோட முதல் நெகட்டிவ் இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போது, வாங்க பார்க்கலாம். இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 81.8 BHP 6000 RPM பேண்ட்வித்தில் அது டெலிவர் ஆகும். இதுவே டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 Nm டார்க்குங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4200 RPM பேண்ட்வித்தில் டெலிவர் ஆகும். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 13-15 அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். ஹைவேஸில் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா ஒரு 16-17 வரைக்குமே இந்த கப்பாசிட்டி இன்ஜின் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இன்ஜினை ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் ரேவ் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கலாம். இன்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ரிஃபைன்டாக இருக்குது, வைப்ரேஷன்ஸ்லாம் ஒரு துளி உள்ளே ஃபீல் ஆகாது. வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே பாதி நேரம் நமக்கு தெரியறது இல்லைங்க. இந்த வண்டியில் இருக்கிற ரெண்டு நெகட்டிவில் ஒரு மொதல் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக இருக்கும், பொறுமையாக தான் பவர் கொடுக்கும். அது மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்லாம் பண்ணிங்கிறாலும் அதுவாக பொறுமையாக பார்த்து தான் டெலிவரி பவரை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஓவர் டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜட்ஜ் பண்ணி தான் எடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கியா சோனட்டோட HTK ஆப்ஷனல் மாடல் பெட்ரோல் மாடல் போகிறப்ப இருக்கக்கூடிய நெகட்டிவ். இதுவே நீங்கள் டீசல் போனீங்கன்னா இந்த நெகட்டிவ் அவாய்ட் ஆகிடும். டீசலில் பவர் டெலிவரி நல்லாவே இருக்குங்க. சரி, என்ஜின் பொறுத்து பார்த்துட்டோம். கீழெலாம் இன்சுலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, அதில் இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லை. என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இன்சுலேஷன்லாம் இங்கே கொடுக்கல, பட் தேவையில்லைங்க. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்மூதாக இருக்கும், அதனால் அதெல்லாம் தேவையில்லை. போனட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். போனட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஷிஃப்ட் இருக்குங்க. ஸோ ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து இந்த வாகனத்தோட வெளி தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்டான ஒரு ஏர்டாம் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 205 mm கிடைக்குதுங்க. ஹெட்லாம்ப்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே
ஹைபீம் அண்ட் லோபீம் ரெண்டுமே வந்து ஹாலஜன் பல்ப்ஸுங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபாக் லம்பும் ஹாலஜன் தான். ஓவரால் ஆன் தி ரோட் கிராஃபிக் இந்த வண்டி பார்க்குறப்போ ஒரு ஒரு ஃபங்கி ஸ்டைலிங்கில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கியாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. போனட் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்புலான பல்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கிடைக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். வீல் ஆச் பொறுத்த வரைக்கும் மினிமலாக கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலாய் வீல்ஸ் கிடையாதுங்க, வீல் கப்ஸ் தான். பட் இருந்தாலுமே பார்க்க அலாய் வீல்ஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப 215/60/16ங்க. உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப உங்களுக்கு இன்னும் பெரிதான வீல்ஸ்லாம் கிடைக்குது. பிளாஸ்டிக் லைனர் போட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லைன்லாம் எதுவும் பெரிதாக ரன் ஆகலைங்க, சின்னதாக கேரக்டர் லைன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு கேரக்டர் லைன் வந்திருக்குது. டோர்ஸோட தட் கேட்டுருவோம், அதெல்லாம் சாலிடாக இருக்குங்க, குறைகளே தெரியலை. ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மோட்டரைஸ்டான்னு கேட்டிங்கன்னா இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு கிடையாது. அதாவது க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்களா, அது மோட்டரைஸ்டு கிடையாது. பட் உள்ளே இருக்கக்கூடிய மிரர் கன்சோல் உங்களால் மோட்டரைஸ்டு ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் சன்ரூஃப், மினிமலான ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு கிடைச்சிருது. ஸோ கிளாஸ் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே குவார்ட்டர் பேனல்லையும் வந்து உங்களுக்கு அழகாக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கறனால லாங் ட்ராவலில் உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு பெரிதான ஒரு கிளாஸ் ஏரியா தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக் பர்சன் ஸ்ட்ரெட் ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிள் ட்விஸ்ட் பீம் அப்படின்ற சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் ஒரு ஃபேர்ம் எஜ்லேயே இருக்கும். ஃபேர்ம் அப்படின்னா நீங்கள் எதில் ரோட்டில் சின்ன கல் கிடந்தாலும் உள்ளே அது ஃபீல் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ரோட்டில் ஏதாவது கல் கிடந்ததுன்னா அந்த கல் மேலே கார் டயர் ஏறுறப்போ உள்ளே வந்து அந்த இம்பாக்ட் தெரியக்கூடாது, சஸ்பென்ஷன் வந்து அந்த இம்பாக்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அது வந்து இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து மெச்சூர்டாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் சரி கம்ஃபர்ட்டையும் சரி பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைனில் வந்து இந்த சஸ்பென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மெச்சூர்டு செட்டப்பாக இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறப்ப அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2500 mm போட்டிருக்காங்க. அடுத்து இந்த வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைலில் போய் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியா சோனட்டோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஒரு கனெக்டட் டெய்லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு பாவை கவுத்தி போட்டோம்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இங்கே இருக்குது. சென்டரில் கியாவோட பேட்சிங் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது 2 sensors கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்குதுங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ரியரில் வந்து உங்களுக்கு டீஃபகர் கிடைக்குது, வைப்பர் கிடைக்கல. பம்பர்ஸோட குவாலிட்டியெலாம் உண்மையுமே நல்லா இருக்குது, மெட்டீரியல் குவாலிட்டியெலாம் நல்லா இருக்குது. இந்த பம்பர்ஸோட குவாலிட்டி சொல்கிறது இம்பாக்ட் நடக்கிறப்ப எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அது உடையாமல் அப்படியே உள்ளே போய் வெளியே வருது அந்த குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரென்த்தை சொல்லலை. சரி, ஷாக் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஹை மோட்டர் ஸ்டாப் லாம்ப்ஸ் கிடைக்குது. உள்ளே போய் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கியா சோனட்டோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 385 liters கிடைக்குதுங்க. லோடிங் லிப் அப்படின்னு பார்க்குறப்ப கம்மி தான், உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் லோடிங் லிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எனஃபான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. பழைய ஜென்னை விட இந்த ஜென் கொஞ்சம் குறைஞ்சாலும் பட் ப்ராக்டிக்கலான ஒரு பூட் ஸ்பேஸ் தான், அதிலெல்லாம் குறைகளே கிடையாது. கியா சோனட்டோட இன்டீரியர் HTK ஆப்ஷனல் வேரியண்ட்டோட இன்டீரியர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீம் தான். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப 1 liter வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்க முடியுங்க. டிபிக்கலாக உங்களுக்கு கியா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய சுவிச்சஸ் தான் போட்டிருக்காங்க, எங்கேயுமே சாஃப்ட் டச்லாம் இங்கே கிடைக்கல. இந்த ஓவரியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடைக்குதுங்க, உங்களோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து சீட் கவர் போட்டிருக்காங்க. பேசிக்காக இந்த வண்டி வரப்போ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் இருக்காது. பட் அந்த சீட்டோட குஷனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சாஃப்ட் குஷனிங் தான் பண்ணியிருக்காங்க, உட்காரதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்டு சில்வர் ஃபினிஷ் கிடைக்குது. கீழே இந்த இடத்துல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலரும் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து லெதர் ராப்பிங்லாம் கிடைக்காதுங்க, பட் இவங்க பண்ணியிருக்காங்க, பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த MID கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டில்ட் மட்டும் கிடைக்குது,
கிடைக்குதுங்க. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கவில்லை, கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். எம்ஏடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனலாகில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்குது, அதில் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியுது. இன்டீரியர் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஸ்டைலில் தான் இந்த ஏசி வன்ஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்குது. இன்ஃபோர்டின்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கலாங்களா? உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீப் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. இங்கே வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குதுங்க. அதே மாதிரி ட்வீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியரில் வந்து சப்வூஃபர் வந்து அடிஷ்னலாக இவங்க யூஸர் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த சப்வூஃபரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கேட்குறப்பவும் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டீசெண்டாக இருக்குங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுலாம் குறையில இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர், ஒரு டைப் சி சார்ஜர், ஒரு 12 சார்ஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன் ப்ரூஃபுமே கிடைக்குதுங்க இங்கே. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் சன் ப்ரூஃப் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11.3 lakhs வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம், சன் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நின்று வராதிங்க. மேலே வந்து ஹாலஜனில் கேபின் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் கிடைக்குது. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட வர பாசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட கூலிங் பற்றி பேசிடலாம். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லர் யூனிட்டுங்க, அதுலலாம் குறையே இல்லை. நல்ல ஒரு சில்னஸ் நமக்கு கிடைக்குது பாருங்க, நல்ல ஒரு த்ரோ இருக்குது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடைக்கல. கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஷட்லைனும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உட்கார்றதுக்கு செம்ம கம்ஃபியாக இருக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு சீட் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கிடைக்கல, நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. சரி, ஓவரால் ஃப்ரண்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோதாங்க. அடுத்து இங்கே ரெண்டு கப் ஹோல்டர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் கீழே ஆம்ரெஸ்ட் வந்து மூவ்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கியா சோனட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கிடைக்குது. உள்ளே உட்காந்துடலாம். சரி, உள்ளே உட்காந்தோடனையும் இந்த வாகனத்தோட ரெண்டாவது மேஜர் நெகட்டிவ் லெக் ரூம் அண்ட் நீ ரூம்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்கும், ரொம்ப தாராளம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து நல்லாவே வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ரெண்டு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லாம்ப்ஸும் கிடைக்குது. சரி, இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் பிளைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பாராட்டக்குரிய விஷயம்தான். பின்னாடி உட்காந்துருக்கிறப்ப லம்பா சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுல குறைய இல்லைங்க. நல்லா லம்பா சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல, பட் அது கூட வந்து எனக்கு மேஜராக வந்து குறையா தெரியல. பட் ஓவராலாக வந்து இந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இது ஆக்சுவலாக வந்து சீட் கவர் போட்டிருக்கோம். சீட் கவர் போடலன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கூப் ஆகியிருக்கும். இவ்வளோ வரைக்கும் ஸ்கூப் ஆகுங்க. நல்லாவே ஸ்கூப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மேனேஜபிளாக இருக்கும். 4 adults ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபியாக இருக்கும். சென்டரில் ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. 4 adults ஒரு கிட் உட்காரலாங்க. பட் ரொம்ப வந்து ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக போக முடியாது 5 பேராக ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் இந்த கியா சோனட்டோட ரெண்டாவது நெகட்டிவான விஷயம். இது மட்டும்தான், அந்த என்ஜின், இந்த சீட், இது மட்டும்தான் வந்து ரெண்டு நேரடலான விஷயம். மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கவாக இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு இவ்வளோ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கியா சோனட் வாகனத்தை பொறுத்த வரைக்கும். அண்டர்தை சப்போர்ட் ஓகே, பட் வந்து இங்கே பாருங்கள் கால் வச்சுருக்கிறேன். சீட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நிறைய பிராண்ட் அதை பண்ணுறாங்க. சீட்டோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் நார்மலாக நான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்த்தை சப்போர்ட் லாகாது. கொஞ்சம் வந்து பெஞ்ச் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியம் இன்னொரு விஷயம், இங்கே 3.7 seat belts 3 passengers கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இல்லை, இப்போ இந்த கியா சோனட்டோட டிரைவிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, கிளச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூதாக இருக்குங்க, அதுலலாம் குறையே இல்லை. ஹிண்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிளச் அண்ட் கியர்லாம் குறை வைக்க மாட்டாங்க. கியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லாட் ஆகுது. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. இது வந்து ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான். சரி, ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டி என்ஜின் தான் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லைங்க. ஸோ வாகனத்தோட ஃபஸ்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன குழிகள் வருது பாருங்கள்.
சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டான செட்டப் தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, முதல்ல இருந்த கியா சோனட்டில் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. சஸ்பென்ஷன் வந்து பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும், பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் அதை அழகாக டேம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக கேலிப்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து அந்த குழியில் விடுறது, மேட்டில் விடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ள கேபின்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரதில்லைங்க, நல்லா வச்சுருக்குது. கேட்டைஸில் விடும் போதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் எந்த விதமான ரேட்டில் நாய்ஸும் கிடையாது, நம்மளால் கேட்க முடியல. இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, செகண்ட் கியரில் எடுத்து பார்க்கலாம் எங்கே ரேஷியோ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் அழகாக எடுக்கலாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த இன்ஜினோட ட்ரைபிலிட்டி சிட்டி ஸ்கர்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இப்போ இங்கே வந்து தேர்ட் கியரில் எடுக்கிற இந்த ஸ்பீட் பிரேக்கரை பாருங்கள், அழகாக எடுக்குதுங்க. இடித்து நிற்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லாவே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பட்டு ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கார்னர்ஸில் இல்லை ஹை ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெஃப்ட் உங்களுக்கு தெரியும். பட் கார்னர்ஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஸ்டேரிங்கில் இருந்துருக்கலாமோ அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். நான் கார்னர் எடுக்கிறேன் பாருங்கள், ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், மாதிரிலாம் குறைய இருக்காது. நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி மரத்தை வெட்டி ரோட்ல போற வேலையெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேட்ல பாருங்க, செகண்ட் கியர்ல கொடுக்குறேன் அந்த பவர் டெலிவரி பாருங்க. ரொம்ப பொறுமையா லீனியரா தான் அந்த சர்ஜ் இருக்கும், அக்ரஸிவா இருக்காது பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும். சரி, ரொம்ப மோசமா இருக்கா, பவரே இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா, அந்த மாதிரி இல்லைங்க. அடிக்வேட்டான ஒரு பவர் இருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைவேஸ் போனோம்னா, ஒரு ஸ்ட்ரெச் அழுத்தி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் வந்து பெட்டரான ஒரு ஃபீட்பேக் தெரிஞ்சிக்க முடியும். விசிபிலிட்டிலாம் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. என்பிஹெச் அப்படின்னு பார்க்கும்போது என்ஜினோட சத்தம்லாம் ஒரு துளி கூட உள்ளே வரல. ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் கிடைக்க போகுது, ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இங்கே அழுத்தி பார்ப்போம். பெடல் டு மெட்டல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பவர் டெலிவரி அப்படின்றதப்ப லீனியராக தான் அந்த சர்ஜ் புஷ் இருக்கு, பட்டு போகுதுங்க. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அந்த 1.2 லிட்டர் ரொம்ப அண்டர் பவர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலை கொடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். இப்போது ஃபிஃப்த் கியர் வந்துட்டோம், ஃபுல் ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பெடல் டு மெட்டல். அதுவாக பொறுமையாக அந்த டெலிவரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்கை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் கீரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் எடுத்தாகணும். ஒன்ஸ் அந்த 70-80 கிட்டலாம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பவருங்கிறது நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக கிடைக்குது பாருங்கள். ஃபுல்லாக அழுத்திருக்கேன் நான். அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 90+ வந்துட்டோம். ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃப்ரண்டில் டிஸ்க்கு ரியரில் ட்ரம்ங்க, இருந்தாலும் பைட் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்லாம் பண்ணிங்கன்னா நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். நான் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கும் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஆள் இல்லாத இடத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஓவர்டேக் அடிப்போம், செகண்ட் கியரில் புஷ் பண்ணி எடுத்துருக்குறோம் தேர்ட் கியர். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எனக்கு எம்ஏடி கிளஸ்டரில் அரௌண்ட் 13.5 காமிக்குதுங்க.
உங்களுக்கு ரியல் டைமில் எப்படி இருந்தாலும் 13-15 அப்படின்றது கிடைக்கும். அந்த குறை வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து மோசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நெக் டு நெக் சிட்டி டிராஃபிக்கில் ஒரு 10-12, நீங்கள் ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16+ அப்படின்றது. ஸோ ஆவரேஜாக நான் 15-17 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். பின்னாடி வண்டி எதுவும் இல்லை. செம்ம பைட் இருக்குங்க பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ அக்ரெசிவான ஒரு பைட்டு, நினச்ச இடத்துல கேரண்டீடாக உங்களால் வண்டியை நிப்பாட்ட முடியும். பிரேக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் பழகிக்கணும். பிரேக்ஸோட பைட் அக்ரெசிவாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் அதுக்கு பழகிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பழகிக்கலாம். என்விஹெச்லாம் நம்ம அப்படியே ஹை ஸ்பீட்ஸில் வந்தோம், பெருசாலாம் உள்ள கேபின்குள்ளே சத்தம்லாம் வரல, அதெல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஓவர் டேக் எடுக்கிறேன். ஒரு காமன் மேனுக்கு பெரிதாக வந்து குறை சொல்கிற மாதிரி இந்த பவர் டெலிவரி இருக்காதுங்க, ஓகேவாக இருக்கும். ஸ்டீரிங் எந்த அளவுக்கு டைரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். கொஞ்சம் முன்னே போய்க்கலாம், இதை க்ராஸ் ஆகிக்கலாம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது நம்ம சென்டர் பாயிண்டில் இருக்கிறோம். பாருங்கள் டைரெக்டாக தான் இருக்குது ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும். அந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு வேக் ஃபீல்லாம் இல்லை, டைரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸில் மட்டும் அந்த ஃபீட்பேக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே அப்படின்றது மட்டும்தான் ஃபீலிங்க, மற்றபடி நல்லா தான் இருக்குது. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கியா சோனட்டோட 1.2 லிட்டர் இன்ஜினோட ட்ரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வேர்டிக்டில் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த வாகனத்தோட கன்க்ளூஷன் அப்படின்னு வரப்போ நமக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுங்க பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிப்படை தேவை எல்லாமே இந்த வாகனத்தில் கிடைக்குது. உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்பவும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. நெகட்டிவ் பார்ட் அப்படின்னும் போது இந்த ரெண்டு விஷயங்க, ஃபஸ்ட் அந்த இன்ஜினோட ட்ரைவபிலிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியா சோனட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய லெக்ரூம் அண்ட் நீரும், இது ரெண்டு தான் மேஜர் காம்ப்ரமைஸ். அந்த இன்ஜினோட பவர் டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லீனியராக தான் இருக்கும், பொறுமையாக தான் கிடைக்கும். இது ரெண்டு தான் வந்து இந்த வாகனத்தோட மேஜர் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அவரேஜ் ஒரு 2000-லிருந்து ஒரு 4000 ரூபாய் அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும். 3 வருஷம் வாரண்டி உங்களுக்கு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. கியா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் போய்க்கோங்க. கியாவோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஒரு சில இடம் நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல பிரச்சனைகளாக தான் இருக்குது. அதனால எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வச்சுக்கோங்க. சர்வீஸ் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி வண்டியை டெலிவரி வாங்குங்க. வாகனத்தில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா இருந்தாலும் அந்த ஃபீட்பேக் அப்படின்றது வந்து பெரிதாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி தான் போகுது, அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கை நோக்கி போகலை. ஏன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷோ ஃபோட்டடாக இருக்குங்க, அதிலெல்லாம் குறையே இல்லை. பட் பிரேக்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகணும், அக்ரெசிவான ஒரு பைட் பிரேக்ஸில் இருக்குது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவை முடிச்சிக்கலாம். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சரவானா பத்திரமா இப்போ பத்திரமா வாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா, டேக் கேர், பை பை.